ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி நம்ம எந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூப் இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கூப் 2023 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா சீரிஸ். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிள் இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour, டோட்டலாக 6 hours இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான சூப்பரான ஒர்த் த்ரூ வாட்சான ஒரு சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. 18+ தான், தனியாக பாருங்கள். ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சார்படி. இந்த வெப்சீரிஸோட ஷார்ட்ஸ் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஊருக்குள்ளே ஃபேமஸான ஒரு ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட்டராக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் ஒரு கேங்ஸ்டரை இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் அவங்கள விட ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டரை அந்த கேங்ஸ்டரை கொலை பண்ணிவிட்டு, இந்த கொலையை இவங்க தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி அந்த பழி அவங்க மேலே தூக்கி போகிறதுனால ஹீரோயின் ஜெயிலுக்கு போகிறாங்க. அந்த கேங்ஸ்டர் இதெல்லாம் ஏன் பண்ணால், எதுக்காக பண்ணால், அந்த ஃபேமஸான ரிப்போர்ட்டர் எப்படி இறந்து போனார், இதுக்கும் ஹீரோயினுக்கு என்ன சம்மந்தம், ஹீரோயின் ஜெயிலேருந்து வெளியே வந்தாங்களா, இவங்களை ரிவெஞ்ச் எடுத்தாங்களா, அவங்களோட பேக் ஸ்டோரி என்னங்கிறத இந்த வெப்சீரிஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன டீசென்ட் வாட்சனா ஒரு த்ரில்லர் சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் பஸ்ட் வே என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டபிங் ப்ராப்பராக லிப்ஸிங் கூட பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது பஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மர் தான் நம்ம கதையோட ஹீரோயின் தான் இந்த வெப்சீரிஸ்க்கு பேக் போனால் அமைஞ்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பராகவும் ரீலாகவும் நேச்சுரலாகவும் நடிச்சிருக்காங்க. அந்த ஜெயில் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய அவங்களோட எமோஷன் சீன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அந்தளவு போல்டாக ஃபேஸ் பண்ணி அந்த கேரக்டர் நரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி பொறுத்துக்குள்ள ஒரு பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி. ஒரு ரிப்போர்ட்டர் ஜெயிலுக்கு போய் அவரோட வாழ்க்கை வரலாறு புக்காக எழுதுறாரு, அதை இன்ஸ்பயர் பண்ணி இங்கே கதையாக எடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜிங்கான ஒரு ட்ராமாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்துக்குள்ள ஒரு ஸ்லோ பண்ணத்தில் ஒரு ட்ராமா தான். டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் ரியாலிட்டியை பேசக்கூடிய ஜேர்னலிசம் பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்க. அதர் சைட் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ட்ராமா சீரிஸுங்கிறத மறந்துடாதீங்க. டெம்ப்ளேட்டட் கமர்ஷியல் மசாலா ஆட் பண்ணியிருந்தாலும் அந்த கேங்ஸ்டர் பாலிடிக்ஸ் ஜேர்னலிஸ்முக்கு நடுவில் நடக்கக்கூடிய கேட் அண்ட் மோஸ் கேம்ஸ் எல்லாமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நீட்டாக இருந்தனால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கேட்குற மாதிரி நீட்டாக இருக்குது. நிறைய சீன்ஸ் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு, எமோஷனலாக உங்களை ஃபீல் பண்ண வச்சிரும். சினிமோகிராஃபி பார்த்துக்குள்ள கலர்ஃபுல்லான விஷுவல்ஸை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த டார்க் தீம் கலர் டோன்ஸ் எல்லாமே நீட்டாக ப்ரெசென்டபிளாக இருந்துச்சுங்கிறது கண்டிப்பாக இந்த சீரிஸ் பக்கமும் நீங்களும் நோட் பண்ணுவீங்க. இந்த சீரிஸோட மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜேர்னலிசமோட கனெக்டிங் ஃபேக்டர் அண்ட் எமோஷனல் ரிலேஷன்ஷிப், அது மட்டும் இல்லாமல் கோர்ட் ரூமில் நடக்கக்கூடிய ட்ராமா இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே நோட்டபிள் அண்ட் ஹைலைட்டாக தமிழ் டைலக்டில் பர்ஃபெக்டாக இதனால் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த சீரிஸில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்லோனஸ் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக 6 hours ஒருத்தல மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ண. ஷார்ட் அண்ட் விட 4.5 hours ரிமோட் பண்ணிதான் என்ன என்கேஜிங்காக கனெக்டபிளாக இருந்திருக்குங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ண. அதை தான் இன்னொரு சின்ன ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, 18+ தனியாக பாருங்க. ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சார்படி. வீக்கெண்ட் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன மஸ்ட் வாட்சனா ஒர்த் த்ரூ வாட்சனா ஒரு நல்ல சீரிஸை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கூப் வெப்சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 7.4/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கம்பெனி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்க மறக்காம டிஸ்லைக் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக. சி யூ அண்ட் லவ் யூ வெல்.